ஜெயில படம் டூ வருது ஓகேங்களா. அதில் வந்து தனுஷ் நடிக்க போகிறதா ஒரு தகவல். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். என்ன என்ன இழவி அது? மை ஒப்பீனியன் இஸ் ஜெயிலர் ஒன்னே இட்ஸ் நாட் குட். மேபி அதோட கம்பேக்காக இருந்தால் நல்லா இருக்கும். பிஜிஎம் ஆல்சோ குட் பட் ஆனால் கான்செப்ட் வந்து எனக்கு பிடிக்கல. என்ன அவர் கொடூரமான விஷயத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்க. ராம நேரம் அழாத சொல்லி தொலைக்கிறேன். தெரியுது, நீ மூடு. டைவர்ட் பண்ணாதீங்க ப்ரோ. நானே எப்படியோ பேசிட்டு இருக்கேன். ஜெயிலர் மூவியில ஜெயிலர் பாட்டூர் தனுஷ் நடிக்க போறான்றது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். பட் நடிச்சா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் வந்து வில்லன் ட்ரை பண்றது வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர், அவருக்கு தனுஷ் வந்து வில்லனாக நடிக்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே அப்படி தானே ட்ரெண்டிங் ஆகிறாங்க. மூவி அப்படி தான் ஓட்டிட்டு இருக்காங்களே இப்போ வர மூவிலாம். This is an unwanted statement, irrelevant to the current situation. Jailer 2 la vande Dhanush vande or cameo pandratha or news vandirukke, adha pathi unga opinion? Panna nalla irukum. So avar marumugan daandi co-actor nadikkumbodhu eppadi irukum theriyala, paakalam. New experience ah. Shivaraj Kumar Mohanlal appra vande Jackie Shroff la pannidanga Jailer 1 la. Okay, andha mariyana characters panna nalla irukum nenikireengala illa villain ah panna nalla irukum? எனக்கு தெரிஞ்சு கேமியோ கேரக்டர் தான் நல்லாயிருக்கும். ஜெயிலர் டூவில் வந்து ஜெயிலர் ஒனில் அவர் கொஞ்சம் ஏஜ்டு கேரக்டராக இருப்பார். ஆனால் தனுஷ் கொஞ்சம் யங் கேரக்டராக இருந்தால் தான் நிறையா லைக் பண்ணுவாங்க. எனக்கும் யங்காக இருந்தால் தான் பிடிக்கும். அவருக்கு ஏஜ்டு கேரக்டராக இருந்தால் நிறையா நல்லா தான் நடிப்பார். அவர் நடிக்கிறது வந்து கொஞ்சம் பயிற்சி கொஞ்சம் நிறையா இருக்கும். கொஞ்சம் பில்டப்ஸ் ஓவராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. வேற என்ன? ரெண்டு வடை ஒரு டீ. தனுஷ்னாலே கொஞ்சம் மாஸ் தான். அவர் எப்படியும் பாட்டு பாடிடுவாருன்னு நினைக்கிறேன் அந்த படத்துலேயே. எப்படியும் ஹலோ மை ஃபைவ் ஓவர் ஓவர். ஜெயிலர் படம் பார்த்துருக்கீங்களா? ஜெயிலர் டூ வருது, அதில் தனுஷ் நடிக்க போகிறாரு. ஆஹா, தனுஷ் நடித்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா உங்கள் ஒப்பீனியன்? நல்லா இருக்கும். எப்படி எப்படின்னா? ஹீரோயினா யாரை வைக்கலாம்? ஹீரோயினா யாரை வைக்கலாம்? நடிச்சாலும் அதே ஃபேமிலியில் இருக்க ரெண்டு பேரும் நடிக்க போகிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்கன்னா தேட்டரில் தான் பார்க்க முடியும். ஜெயிலர் படத்தில் உங்களுக்கு நீங்கள் நடித்தா எப்படி நடிப்பீங்க? நாங்கள் கேமரா மூட தான் நடிப்பேன். மூக்கு புடப்பாக இருந்தால் சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆ, இருக்கு. ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவன் இன்னும் திருந்தலை மாமா. கேளுப்பா, எதுனா என்னப்பா மைக் திருந்திட்டு ஜெயிலண்டாகிறேன் ப்ரோ. நீ கேளு ப்ரோ. தெரியுது, நீ மூடு. ஜெயிலர் படம் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்களா? இப்போ ஜெயிலர் டூ வருதான், அதில் வந்து தனுஷ் நடிக்க போகிறதா ஒரு தகவல். உங்களுக்கு எப்படி? ஓகேவா? அசிங்கப்படுத்துற இன்சல்ட் பண்ணுற மாசன் வந்துட்டா ரஜினி மாசா நடிப்பார். அவர் வந்து ஆக்டிங் வரப்ப தனுஷ் நல்லா எல்லைன் பண்ணி ஆக்டிங் பண்ணுவார். ஸோ பார்க்க ஸ்க்ரீன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆ ப்ரோ, தனுஷ் பதில் செய்வாது என்னன்னா காம்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே என்ன சொல்றீங்க?
அவருடைய ஹார்ட் ஒர்க் நான் தான் வந்தாரு இல்ல அவர் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்ப வந்து குருக்கே இது பண்ற மாதிரி அப்படி எல்லாம் இல்லையே அவங்க அவங்களே நல்லா தான் இருக்காங்க நம்ம தான் தேவலாம் பேசுறோம் அப்படிங்களா நினைக்கிறேன் நடிச்சா நல்லா இருக்கும் நான் ஜெயிலர் படமே பார்க்கல ஸ்டேஜ் ஜெயிலர் படம் பார்க்கலையா ஆமா நீ ரஜினி பிடிக்காதா உங்களுக்கு ரஜினி பிடிக்காத நல்லா இல்ல அப்ப வந்து நெல்சன் பிடிக்காதா அவர்தான் எடுத்தார படத்தை அசங்க பேர்த்தற இன்சல்ட் பண்ற ஓ அதுவே தெரியாதா தெரியல அதனால தனுஷும் ரஜினி சேர்ந்து நடிச்சாங்கனா படம் அப்படியே நல்லா தான் இருக்கும் ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும் இங்க படம் நான் பார்த்தது ஆல உட்ர சாமி மேபி தனுஷ்க்கு தனியா ஸ்கிரீன் ப்ளே கொடுப்பாங்க இல்லாட்டி ரஜினிக்கு தனியா ஸ்கிரீன் ப்ளே கொடுப்பாங்க யாருடா நீ இவ்வளவு டேலண்டடா இரு ஜெயிலர் படத்துல ரஜினி தனுஷ் சேர்ந்து நடிக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு ஓகே சார் அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன நடிச்சா அது மாப்பிள்ள நடிச்சா நல்லதா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சா அந்த படம் நல்லா ஹிட் ஆகுன்றத என்னோட ஒப்பீனியன் ரஜினியும் தனுஷும் வந்து நடிக்க போறான் அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க அத பத்தி உங்களோட கருத்து என்ன நல்லா தான் கேமரா பத்தி பேசணும் நல்லா தான் நல்லா தான் ஏன் நல்லா இருக்கு எனக்கு தனுஷ் பிடிக்கும் தனுஷ் பிடிக்குமா சூப்பர் ஸ்டார் பிடிக்குமா தனுஷ் தான் பிடிக்குமா சூப்பர் ஸ்டார் பிடிக்காது மாமனார் மருமகன் சண்டை ஓடிட்டு இருக்கு அவங்க தான் எப்பயோ இதாயிட்டாங்க எதாயிட்டாங்க அனிருத் படமே ஓடிச்சிருக்கு அனிருத் மட்டும் மியூசிக் ஜெயிலரே ஒண்ணுமே கிடையாது பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான் ரஜினி நடிக்கிறது நல்லாதான் இருக்கும் அந்த ஜெயிலர் 2 வரதா வேற எதுனா நல்ல விஷயமா கேளுங்க சார் ஒய் என்டர்டெயின்மென்ட் டீம் சார் கிட்ட சார் நானா என்ன வாய புடிங்க ஏதாவது மீம் போட்டறாங்க என்ன பறக்கானே அது அது மாமனார் மருமகனும் சேர்ந்து அடிக்கறாங்க தனுஷும் சூப்பர் ஸ்டார் என்ன இது மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்க நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க கமர்ஷியலா ஹிட் ஆகணும் முடிவெடுச்சா ரெடி பண்ணி நடிப்பாங்க மாமனார் மருமகனும் அடுத்து படம் ஹிட் ஆச்சு நம்ம பெருமை தான ஜெயிலர் 2 வரதா தகவல் அதுல வந்து ரஜினியும் தனுஷும் சேர்ந்து நடிக்கிறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து நல்லா இருக்கு எப்படி நல்லா இருக்கு தெரியாததா ஒண்ணு பார்த்தது சத்தியம் தனுஷும் சூப்பர் ஸ்டார் சேர்ந்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்லா தான் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து பழைய பாத்திரம்லாம் அந்த படிக்காதவன் மாப்பிள்ளை இதெல்லாம் ரஜினியோட ஓல்டு படத்தோட டைட்டில் தான் வச்சிருந்தாங்க இப்போ ரஜினி கூட நடிச்ச மாதிரி இருந்தா நல்லா தான் இருக்கும் உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது சரி விட்டுருங்க விட்டுருங்களா செத்து போ நான் எதுவும் சொல்லல இதெல்லாம் எடுத்து போடுவேன் ஏதோ பண்ண போறான் என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற சிறுமா பண்ண கொஞ்சம் திரும்ப சிறுமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன் கேமரா கட் பண்ணுங்க
டேக் ஓகே கேமரா ஆஃப் கேமராவா சும்மா சார் சும்மா அப்புறமா நீங்க என்ன சொல்றீங்க தனுஷுக்கு பதிலாக சிவகார்த்திகை நடிச்சா நல்லா இருக்கும் நீங்க சொல்றீங்க ரஜினியே அந்த படத்துல மொக்கையா தான் நடிச்சிருக்காரு வேற ஏதாச்சும் மாத்திரலாம் அடிச்சிருவாங்கப்பா என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும் நடிக்க வேணாம் படமே எடுக்க வேணாம் நீங்க சொல்லிருங்க பேசுங்க வேற முடிச்சிருங்க தனுஷ் வந்து அதுல நடிக்க ஒரு டாக் இருக்கு நடிச்சா எப்படி இருக்கும் மாமனார் மருமக ரெண்டு பேர் காம்போவா சூப்பர் ஸ்டாரும் தனுஷும் சேர்ந்து நடிக்க போறாங்களா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தனுஷ் வந்து கேமியாவும் வந்தா நல்லா இருக்குமா இல்ல வந்து எப்படி ஃபுல் படம் த்ரோ அவுட்டா வந்தா நல்லா இருக்குமா புரியல என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல இல்ல ட்ரெய்லர்ல வந்து எல்லாரும் கேமியோ பண்ணிருந்தாங்க இல்லையா போன இல்ல அது மாதிரி கேமியோ வந்தா நல்லா இருக்குமா இல்ல வில்லனா வந்தா நல்லா இருக்குமா வில்லனா எப்படி நல்லா இருக்குமா தெரியல வரும்போது பாக்கலாம் அதுல ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு